அப்படின்னு சொல்றோம் நம்ம தமிழர்கள் அப்படிங்கிறவங்க தமிழர்கள் அடுத்த தலைமுறைகள் மகன் தான் அடுத்த தலைமுறைய கருதுகிறாங்க மகன் மொழியில வர குழந்தையும் வந்து அடுத்த தலைமுறை கருதுறது கிடையாது அப்படி இருக்கும்போது தகப்பன் கிரகம் மகன் தான் வருது அப்ப அது ஆணுக்கான மொழின்னு சொல்லாமல் தகப்பன் மொழியிலையும் பாட்ட மொழின்னு சொல்லாம தாய்மொழி தாய்மொழி நம்ம ஏன் சொல்கிறோம் அது அது ஏன் இன்னைக்கு என்னுடைய இன்னைக்கு தேதி இருபத்தி ஒன்பதுங்களாங்கய்யா இருபத்தெட்டுங்களா இருபத்தெட்டு இருபத்தெட்டு இன்னைக்கு தான் நம்ம குழந்தைக்கு பிறந்த நாள் இல்லையா இந்த அன்னைக்கு நான் முகநூரில் ஒரு பதிவு ஐயா கோயிலில் காலையில் கோயிலுக்கு போயிட்டு விருத்தாம்பிகை அல்லது விருத்தீஸ்வரன் அந்த கோயிலுக்கு போயிட்டு அதில் சில படங்களை எடுத்து போட்டு முகநூலில் இன்றைக்கி பதிவு போட்டிருக்கேன் என்ன போட்டிருக்கேன்னா இந்த விருத்தாம்பிகை கோயிலுக்கும் நமது திருச்செங்கோட்டுக்கும் அல்லது இந்த விருத்தாம்பி விருத்தீஸ்வரர் கோயிலுக்கும் நம்ம நாமக்கல் மாவட்டத்துக்கும் இந்த கோயிலுக்கும் கொங்க பகுதிக்கும் இருக்கிற தொடர்பை இன்று இரவோ நாளையோ விரிவாக எழுதுகிறேன் அப்படின்னு சும்மா சின்னதாக எழுதி போட்டிருக்கேன் படங்களோட நீங்க கேட்ட கேள்விக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குது தான் நான் வரேன் அப்படி ஆமா என்னன்னா இப்போ விருத்தம் அப்படி இது விருத்தாம்பிகை இல்லைங்களா விருத்தம் கூட்டல் அம்பிகை விருத்தாம்பிகை இப்ப விருத்தம்ங்கறத என்னன்னு சொல்றோங்கய்யா விருத்தம்னா என்ன இப்ப நீங்க தாயக்கரம் விளையாட்டு இருக்கீங்களா தாய்க்கரத்துல நீங்க அந்த கட்டையை உருட்டிக்கிட்டே இருப்போம் இல்லையா உங்களுக்கு தெரியும் தாயக்காரங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது கீழடியில் வந்து நம்மளுக்கு யானை தந்தத்தால் செய்யப்பட்ட தாயக்கட்டைகள் கிடைச்சிருக்கு அப்போ எவ்வளோ காலத்துக்கு முன்னாடியே நாம் அந்த விளையாட்டை வச்சுருந்துருக்கோம் பாருங்கள் இப்போ தாயங்கிற சொல்லே நினச்சி பாருங்களேன் தாய் கூட்டலம் தாயம் வியப்பாக இருக்குது நமக்கு இந்த ஒவ்வொரு சொல்லையும் பார்க்கும் பொழுது அப்படி விருத்தம் போடுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா ஏ விருத்தமாக போடுறான்பா ஒன்று அஞ்சு ஆறு பன்னெண்டு இதெல்லாம் வந்து மீண்டும் மீண்டும் திரும்ப அவங்களே போடலாம் இல்லையா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க விருத்தம்னு சொல்லுவாங்க ஆமாம் ஒன்று போடணும் இன்னும் விருத்தம் போட்டு தொடங்கலை பாவன் அப்படி அப்படின்னா என்ன ஒன்று அப்படின் ஒன்று போட்டால் விருத்தம் தொடக்கம்னு பொருள் ஆமாம் அப்போது இது தொடக்கம்னு காட்டுது தொடக்க அம்மன் அல்லது முதல் அம்மன் மூத்தம்மன் அப்படிங்கிற சொல்லு இங்கே இருக்குது இதை எப்படி திருச்செங்கோட்டை போ திருச்செங்கோட்டோட இதை தொடர்பு கொடுத்துறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயிருக்குள்ளே ரெண்டு இருக்குது ஒரு மாந்த உயிருக்குள்ள அல்லது எல்லா உயிருக்குள்ளேயும் ஆண் தன்மை பெண் தன்மை ரெண்டும் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறது அத்தனாரி திருச்செங்கோடு அத்தனாரி சார் ஒன்று இன்னொன்று இந்த பகுதியில் இருக்கான்னு தெரியல திருச்செங்கோட்டில் முக்கியமாக இருக்குது ஏன்னா அடுத்த வாரம் என்னை கூப்பிட்ருக்காங்க விருத்தம் பாடுறது அதுக்கு பேரே விருத்தம் பாடுறது விருத்தம் பாடுறது ஆமாம் விருத்தம் பாடுறதுனே பொருள் நான் உங்களுக்கு ஆற்றம் பாருங்களேன் அது என்னென்னு அந்த சாமி முன்னாடி நேருக்கு நேர் நின்று இதுதான் சாமின்னா இந்த சாமிக்கு முன்னாடி நின்று நின்று அந்த சாமியை வந்து கேள்வி கேட்கறது நான் இப்படிலாம் இருந்தேனே நீ இப்படிலாம் இருந்தமே நாங்கள் ஏன் இன்றைக்கி இப்படி ஆனோ ஒன்று கேட்கறது அல்லது இப்படிலாம் நீ எங்களை இப்படி பண்ணுறையே இப்படின்னு கேட்கறது இதுக்கு பேர் வந்து விருத்தம் பாடுதல் அப்படின்னு பொருள் விருத்தம் பாடுறது இன்றைக்கும் இருக்குது திருச்செங்கோட்டில் அர்த்தாரி கோயில்லாம் இன்றைக்கும் நடக்குது அப்போது இதுக்கு ரெண்டுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா பாருங்கள் இது விருத்த விருத்தகிரி ஈஸ்வரர் விருத்த ஈஸ்வரர் விருத்த அம்பிகை அங்கே விருத்தம் பாடுறது இருக்குது ஒன்று இன்னொன்று இங்கே கண்டராதித்தன் கோபுரம்னே ஒரு கோபுரம் இருக்குது ஒரு கோபுரத்து பேர் கண்டராதித்தன் ஆனால் அந்த கண்டராதித்தன் கடைசி கட்டத்தில் அவர் பாண்டியர்களாலையும் பல்லவர்களாலையும் பல்லவர்களால பாண்டியர்களால் வீழ்த்தப்படுறாரு அல்லது தலைமறை தலைமறைவாக வாழ வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாரு கண்டராதித்தேன் அவர் கடைசியாக தங்கியிருந்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்தா நான் அறிந்த வகையில் வரையில் கொல்லிமலையில் கொல்லிமலையில் தான் அவர் கடைசி காலத்தில் வந்து இருந்திருக்கிறாரு அங்கே அதற்கான சில கல்வெட்டுகள்லாம் இருக்குது ஒன்று இன்னொன்று கண்டர் கல்லூரி அப்படிங்கிற பேரில் ஒரு கல்லூரி ரொம்ப பழமையான கல்லூரி நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் இருக்குது அந்த கண்டருங்கிற பேரில் இப்போ அந்த கண்டராதித்தன் கோபுரம் அப்படிங்கிறதுக்கும் அந்த கண்டர் கல்லூரி கண்டராதித்தன் கொல்லிமலையில் கடைசி கட்டத்தில் இருந்தாருங்கிறதுக்கும் ஒரு உறவும் நெருக்கமும் இருக்குது ஒன்று இன்னொன்று கண்டராதித்தன் அப்படி வந்து கடைசி கட்டத்தில் அந்த மலை மேலே பதுங்கி இருக்கும்போது தலைமறை வா வாழத் தொடங்கிய போது அவருடைய படையினர் இருப்பாங்கல்ல அப்போ அவங்களையெல்லாம் என்ன பண்ணுறது அவங்கள கூட வச்சுக்க முடியாதுல்ல அப்படி வச்சுருந்தா அங்கே அவர் இருக்கிறாங்கிறது தெரிஞ்சிருவில அப்போ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அவருடைய படை முதலிகள் படை முதலிகள் தான் இன்றைக்கி செங்குந்த முதலியார் அப்படி இப்படி எல்லாம் மாறியிருக்காங்க திருச்செங்கோடு முழுக்க அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க அந்த படையில் இருந்தவங்களையெல்லாம் நீங்கள் போய் அவங்களாம் இந்த பகுதியை சேர்ந்தோம் அதனால தான் நான் காலையில் உங்ககிட்ட கேட்டேன் முதலியார்கள் இந்த பக்கம் இருக்காங்களா அப்படின்னு அப்போ அந்த படை முதலியில் என்ன பண்ணுறாரு நீங்கள் போய்ட்டு அங்கங்கே இப்படி வாழுங்க உங்களுக்கு அவருடைய சில இடங்களை கொடுக்குறாரு ஏன்னா ராசிபுரம் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது அந்த ராசிபுரத்தோட உண்மையான பேர் என்னென்னா ராச ராசேந்திரபுரம் அப்படிங்கிறது தான் ராச ராசேந்திரபுரம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ராசிபுரம்னு மாறி நிற்கிது அந்த இடத்தையெல்லாம் சுட்டி காட்டி இது நம்ம ஏற்கனவே நம்ம நமக்கான ஊர்கள் இதெல்லாம் நீங்கள் அங்கே போய் தங்கியிருங்க நான் மறுபடியும் வேணுங்கிறப்ப கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் அனுப்பியிருக்கணும் யாரையோ கண்டராதித்த சோழன் அப்படி வந்த படை முதலிகள் தான் இன்றைக்கி நீங்கள் திருச்செங்கோடு சூரியம்பாளையம் கைலாசம்பாளையம் புத்தூர் புதூர் போன்ற எல்லாம் வந்து தங்குறாங்க இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு பகுதியில் நாமக்கல் மாவட்டத்திலேயே சிலம்பத்தில் ரொம்ப புயற் பெயர் பெற்ற புகழ்பெற்ற பயிற்சியாளர்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க கண்டராதயத்தனுடைய காலம் எப்போ அப்போ இருந்து பாருங்கள் இப்போ வரைக்கும் அந்த சிலம்ப குழுக்கள் ஏன் அங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல கண்டராதித்தனுடைய கண்டராதித்த சோழன் படையிலிருந்து அந்த படை முதலிகள் அங்கே வந்து தங்கினதுனால அதை விட்டு போகாம இப்போ வரைக்கும் அங்கே பயிற்சி இருக்கிறாங்க ஒன்று இன்னொன்று நீங்கள் தாய்மொழிக்கு வந்தீங்க இல்லையா அதுக்கு தான் நெருக்கி இருக்கேன் நான் ஒரு கரு மாந்த கரு மனித கரு வயிற்றில் உருவாயிடுச்சு அப்படிங்கிறத யாரால் கண்டுபிடிக்க முடியும் தாயால் தானே கண்டுபிடிக்க முடியும் சரி இப்போ திருச்செங்கோடுனுடைய விழாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களாயா திருச்செங்கோடு தேர் திருவிழாவை கேள்விப்பட்டிருக்கீங்களா பதினஞ்சு நாள் நடக்கும் சரி பதினஞ்சு நாள் நடக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் மலை மேலேருந்து சாமி கீழே கொண்டு வரப்படும் அது பதினஞ்சாவது நாள் தான் மறுபடியும் மலைக்கு போகும் ஒரு பதினஞ்சு நாள் திருவிழாங்கிறது அங்கே வந்து ஒரு முக்கியம் அந்த பதினஞ்சு அப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அறிவியல் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தாய் அவங்களுடைய இன்னொன்று இதுக்கும் வானியலுக்கும் தொடர்பு இருக்குது எல்லா ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்தது நாம் மறுபடியும் தேவையான நேரத்தில் பேசுவோம் ஒரு தாய் எப்போங்க கருவுறுகிறா எப்போ கருவுறுறான்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கருமுட்டை உருவாகி அது உதிர்ந்து மீண்டும் கருமுட்டை உருவாகி பதினைஞ்சாவது நாள் தான் அது நிலையை அடையுது ஒரு கருமுட்டை உதிருது அந்த உதிரத்தை தான் நாம் இப்போ வந்து நம்ம பெண்கள் இப்போ வந்து அதை தீட்டு என்றோ தூய்மை அது பேர் தூய்மை அதை சொல் வழக்கில் தூய்மைன்னு சொல்லுவாங்க அந்த தூய்மை என்றோ இப்போ சொல்கிற பழக்கம் இல்லை ஏன்னா அதெல்லாம் அநாகரீகம் தாய்மொழியில் பேசுகிறது அநாகரீகம் ஆகி போனதுனால பீரியட் டைம்ஸ் பீரியட் டைம்ஸ் ஆயிடுது இல்லைங்களா வீட்டுக்கு தூரம் ஆகிட்டியா ஏன்னா அது வீட்டுக்கு தூரமாகது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அது ஒரு மூணு நாள் அதிகபட்சம் அந்த உதிரப்போக்குன்னு சொல்லுவோம் உதிரம்னாவே என்ன அந்த கருமுட்டை உதிருதுன்னு பொருள் உதிர்ந்த பிறகு பதினஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா அந்த கருமுட்டை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி நல்ல உச்ச நிலையில் இருக்கும் நல்ல இளம் வயதில் இருக்கிற மாதிரி அப்போது ஆணோடு பாலுறவு கொண்டால் கரு உருவாகும் அப்படிங்கிறது அறிவியல் இது தெரியுமா உங்களுக்கு இது படித்த மருத்துவர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பதினஞ்சாவது நாள் அந்த கருமுட்டை உருவாகி பதினஞ்சாவது நாள் உறவு கொண்டால் கண்டிப்பாக கரு உருவாகும் ஆணுடைய அந்த வீரியமான விந்தணுக்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக உண்டாகும் அந்த ஒரு நாள் உருவாகிறது தான் கரு மற்றபடி நீங்கள் வேறு எந்த நாளில் உறவு கொண்டாலும் அதனால் அது ஒரு ஒரு பால் உறவாக இருக்குமே தவிர அது கரு உருவாகாது கரு உருவாகிறது என்பது அந்த பதினஞ்சாவது நாள் தான் அந்த பதினஞ்சு அப்படிங்கிற சொல்லு இருக்கு இல்லைங்களா பதினஞ்சுங்கிற எழுத்து இருக்குல்ல இந்த பதினஞ்சுங்கிற எழுத்த தமிழ் எண்கள் இருக்குங்கள பதினஞ்சுன்னு எழுதணும் தமிழ் எண்ணில் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுவீங்க அப்படி இல்லைங்க அதாவது ஒன்று போட்டு அஞ்சு போடுவீங்க இல்லையா இது ஒன்று அஞ்சு போடுறோம் இது தமிழ் எண்கள் இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்களே கா போட்டால் ஒன்று ஊ போட்டால் ரெண்டு சா மாதிரி போட்டு ஞா போட்டால் மாதிரி போட்டால் மூணு சா மாதிரி போட்டு கொஞ்சம் மேலே எழுத்து விட்டா நாலு ரூ போட்டால் அஞ்சு ஷூ போட்டு இன்னொரு கூட போட்டால் ஆறு ஏ போட்டால் ஏழு ஆ குரில் ஆ போட்டால் எட்டு கூ போட்டால் ஒன்பது கா போட்டு சுழியம் போட்டால் பத்து இது நம்ம இதில் பதினைந்துன்னு எழுதணும்னா என்ன எழுதணுங்க போட்டு இப்போ ரெண்டையும் சேர்த்து சொல்லுவீங்க காட்ட

இப்போ நம்ம கருவு பற்றி சொன்னோம் இல்லையா கரு என்கிற சொல் உங்களுக்கு வியப்பு கொடுத்தது இல்லையா அப்படிதான் நாங்கள் மொதல் மொதல் இதை தெரிஞ்சுக்கிட்டப்போ நாங்களும் தான் வியந்தோம் ஏ பாடுறோம் ஆமாம் பதினஞ்சுங்கனாவே கருவு தான் அப்படின்னு தான் எங்கள் பக்கத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன்ல கூட ரெண்டு மூணு முறை பேசிட்டேன் உங்கள்கிட்ட பேசினப்போ அந்த தம்பியோட பேரை சொன்னேன் தன்மானம் தன்மானம் தன்மானத்தினுடைய மனைவி பேர் நிலா அந்த பிள்ளை சித்த மருத்துவம் படித்தது அது முடிக்கலை நான் படித்தது அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சு யா எங்களுக்கு சித்த மருத்துவ பாடத்திட்டத்தில் சொன்னாங்க ஒரு கரு உருவாச்சுன்னா அது பத்து நாள் கழித்து தான் உருவமாக மாறுமா அதாவது ஒரு ஆணுடைய விந்தனும் பெண்ணுடைய கருமுட்டைகளில் போய் தொலைச்சி நுழைஞ்ச பிறகு பத்து நாள் அது என்ன உள்ளே நடக்குதுன்னே தெரியாது உள்ளுக்குள்ளேயே வேலை நடக்கும் பத்து நாள் கழித்து தான் அது சின்னதாக அந்த கருமுட்டை ஒரு ஒரு உருவமாற்றத்தை அடையுது அப்போது சரி இப்போ பதினைஞ்சும் பத்து எத்தனை ஆச்சுங்கயா

அப்போ அப்போ நாங்கள் வியந்து போனோம் நாங்கள் அப்படி என்னடாது பதினஞ்சுனாவே கரு இருபத்தஞ்சுனா உரு அப்போ இந்த மொழியை யார் உருவாக்கலாம் அப்போது அந்த பெண்ணுக்கும் இது இப்போ ஒரு கரு உருவாயிருச்சு வயிற்றுல அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை இருக்குது ஆணுக்கு என்ன தேவை இருக்குது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அதில் தேவையே இருந்தால் கூட அவனால் எப்படி கண்டறிய முடியும் கரு உருவாயிடுச்சிங்கிறத பெண்ணுதானை கண்டறிக்க முடியும் பெண்ணு தானே அதை உணர்வா ஆ அப்போ அவ தானே அதை உருவாக்கியிருக்கணும் எண்களையே அவள் தான் அப்ப உருவாக்குனாங்கிறப்ப இந்த அப்புறம் அந்த மொழியை மட்டும் அவள் உருவாக்காமல் வேற யார் உருவாக்கியிருப்பாங்க நீங்கள் என்ன இதுக்கு சான்று சொல்லணுன்னா பெண்பார் புலவர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா நான் மொத்தம் நானூற்றி சிலரை புலவர்களுடைய பெயர்கள் நமக்கு கிடைச்சிருக்குது பல்லாயிரக்கணக்கான புலவர்கள் இருந்தாங்க அப்படின்னாலும் கூட ஒரு நானூற்றி சிறரை புலவர்களுடைய பெயர்கள் நமக்கு கிடைச்சிருக்குது அதில் கிட்டத்தட்ட நாற்பது பு புலவர்கள் வந்து பெண்பார் புலவர்கள் உலகத்தில் வேறு எந்த மொழியிலையும் எந்த இலக்கியங்கள்லேயும் இப்படி பெண்ணுக்கு வந்து ஒரு இடம் இருக்கிறதா தெரியலை ஒன்று இன்னொன்று சித்தர்களை பற்றி நீங்கள் கேள்விப்படுறீங்கள இந்த சித்தர்களில் பெண்கள் இருந்திருக்க மாட்டாங்கன்னு நம்புறீங்களா நீங்கள் இருந்திருப்பாங்களா இல்லையா நான் ஒரு புதிய செய்த உங்களுக்கு இங்கே வெளிப்படுத்துகிறேன் இது விவாதத்துக்கு வரணும் தமிழ் குமுகத்தில் ஏன்னா ராஜராஜ சோழனை பற்றி பெரிய அளவில் இன்றைக்கி நம்ம பேச பேசுகிற ஒரு விவாதமாக மாற்றிருக்கிறோம் ராஜராஜ சோழனை அல்லது அருண்மொழி தேவனை அவனுக்கு குருநாதனாக இருந்த ஐயா கருவூராரை பற்றி நம்ம பேசுகிறோம் இவங்க ரெண்டு பேரையும் வழி நடத்தின குந்தவி நாச்சியாரையும் ராஜராஜ சோழன் அக்கா தம்பி ரெண்டு பேரும் பதினான்கு ஆண்டுகள் வந்து ஒரு ஊருக்குள்ளேயே அவங்க தங்களை அடையாளம் காட்டிக்காமலே வாழ வேண்டிய ஒரு சூழலில் தான் அவங்க வளர்ந்தாங்க அதனால தான் அவனுக்கு அவ்வளோ அறிவு கிடைச்சிது மக்களோட மக்களாக தான் வாழ்ந்தான் அப்போ அந்த காலகட்டத்தில் அவங்கள வழி நடத்துனது ரெண்டு பேர்னு சொல்கிறாங்க ஒரு பெண் ஒரு ஆண் ஆண் வந்து கருவூரார் கருவூர் சித்தர் பெண் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த அம்மா பேர் சித்தாயி சித்தா சித்தாயி சித்த சித்தங்கிறது அதுலேயே இருக்குது பாருங்கள் சித்தாயி சித்தாயி இன்னைக்கு அது ஒரு சிலருடைய குலதெய்வமா மாறி இருக்கு இப்போ எங்கள் அத்தையோட கணவரோட கணவருக்கு சித்தாயி தான் குலதெய்வம் எங்க எங்கள் பகுதியில் எங்கள் அவங்க வீட்டில் சித்தன்னே பேர் வைப்பாங்க இப்போ அந்த பையன் குழந்தை சித்தேஜான்னு பேர் வச்சிருக்காங்க அப்போ பாருங்கள் அந்த சித்தாயி இருக்குது அந்த சித்தாயியை நான் போய் பார்க்கலாம்னு போகிறேன் அங்கே எங்கள் பகுதியில் எங்கள் குடியை சேர்ந்தவங்க அதை குலதெய்வமாக கும்பிட்றாங்க அப்போ அவங்களோட சேர்ந்து ஒரு ஒரு தற்செயலை கோட்பாட்டின் அடிப்படையில் ஒருத்தர் அறிமுகமாகிறாரு அவர் உங்கள் குடியை சேர்ந்தவர் தான் அப்படின்னு அந்த தம்பி எனக்கு அறிமுகப்படுத்துகிறாரு வேளாழக்க ஒன்று சமூகத்தை சேர்ந்த தம்பி குடியை சேர்ந்த தம்பி அப்போ அவர்கிட்ட கேட்குறேன் உங்கள் குல நான் உடனே அப்படி குடி குலம் பற்றி வந்தாங்கன்னா உடனே குலதெய்வம் என்ன நாடு என்ன கூட்டம் என்ன அதை பற்றி தான் கேட்பேன் அப்படி அவர்கிட்ட கேட்குறேன் அவர் கூட்டம் குளம்லாம் தெரியலிங்க அப்படிங்கிறாரு சரி உங்கள் குலதெய்வமாகவே தெரியுமா அப்படின்னப்போ தெரியுங்க அப்படிங்கிறாரு என்ன அப்படின்னா சித்தாயிங்கிறாரு அது எப்படி இருக்கும் காட்டுங்க அப்படின்னா படம் எது வச்சிருக்கீங்களான்னா காட்டுறாரு கண்ணை மூடி பத்மாசனம் போட்டு தவ நிலையில் இருக்குது ஒரு பெண் சித்தாய் அப்போது நாம் தாய்க்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம் பெண்மைக்கு அவ்வளோ முதலிடம் கொடுக்குறோம் மாந்தர்லேயே வந்து முதல்ல உருவானது தாய் தான் பெண் தான் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேசிகிட்டு இருந்திருக்கிறோம் அதுக்கு நிறைய சான்றுகளும் இருக்குது அந்த வகையில் இன்னொன்று ஆண் உருவான பிறகு ரெண்டும் வேறு வேறையாக இல்லை இன்னும் சொல்லப்போனால் இப்போது நீங்கள் அத்தனாரியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா திருச்செங்கோடு அத்தனாரியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா திருச்செங்கோடு மலை மேலே இருக்கிற கோயில் அது இப்போ வைகாசியில் தேர் திருவிழா நடக்கும் பதினஞ்சு நாள் நடக்கும் அது எப்படி இருக்கும்னா பாதி ஆணாவும் பாதி பெண்ணாகவும் இருக்கும் பார்த்துருக்கீங்களே அது இடது பக்கம் வந்து பெண்ணு வலது பக்கம் ஆண் இப்படி தான் இருக்கும் ஆனால் ஒரு உடல் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா இப்படி இருக்குல்ல இப்படி சரி பாகமாக இருக்குது இந்த பக்கம் வந்து இடது இந்த பக்கம் வலது அப்படின்னா இது வரைக்கும் வருதுங்களே இந்த உடம்பினுடைய இந்த பாகம் இது வரைக்கும் வருதுங்களே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வலது பக்கம் வந்த உடல் பகுதியினுடைய மொத்தத்தையும் ஒரு பெரிய நரம்பு எடுத்துட்டு இந்த பக்கம் கொண்டு போயிடும் அதே மாதிரி இடது பக்கம் வந்த உடலினுடைய அத்தனை பாகங்களுடைய இதையும் எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய நரம்பு இந்த பக்கம் கொண்டு போயிடும் அதாவது இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு பெரிய ரெண்டு நரம்பு இருக்கும் ரெண்டும் இப்படி போகும் இப்படி போயிடும் அப்போது இடது பாகத்தை இயக்குகிற மூளை வலது பக்கம் மூளை வலது பக்கத்தை இயக்குகிற மூளை இடது பக்கம் மூளை அப்போது இடது பக்க மூளை சிறு மூளை வலது பக்க மூளை பெருமூளை இடது பக்க மூளை நுண்ணிய விஷயங்களை எடுத்துக்கிறது ஆய்வு பண்ணுறது அதுக்கான வேலைகளை பண்ணுறது வலது பக்க மூளை பெரிய விஷயங்களை அன்றாடம் செய்கிற துணிமணி போடுறது சாப்பிட்றது இந்த மாதிரியான வேலைகளை பார்க்குறது அப்போது பெண்மை என்பது உணர்வு மயமானது ஆண்மை என்பது அறிவுமயமானது அறிவுமயமானது ரெண்டும் அதுதான் நீங்கள் மூளைவே எடுத்துக்கங்களேன் இடது பக்கம் மூளை அறிவுக்கானது வலது பக்கம் மூளை உணர்வு காணுது இப்போ இந்த இதை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இட அந்த 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 சாமியோட உண்மையான பேர் வந்து இப்போ அர்த்தனாரின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி அதோட பேர் அங்காளம்மன் அங்காளம்மன் அங்காளம்மனுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு வேற ஒரு பேர் இருக்குது அதுக்கு பேர் பாகாத்தாள் பாகாத்தாள் ஏன் பாகாத்தாள்னா உடல் ரெண்டு பாகமாக இயங்குக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச ஆத்தா அதனால் பாகாத்தா பாகாத்தாள தான் இவன் என்ன பண்ணுறான் ஆண் மாதுரு பாகன்னு பேர் வைக்கிறான் அங்காளம்மனை தான் என்னன்னு பேர் வைக்கிறான் அர்த்தனாரின்னு பேர் வைக்கிறான் இப்போ அந்த அங்காளம்மன் பேர் இருக்குது இல்லைங்களா அங்காளப்பன்னு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை அங்கப்பன் இருக்குது அங்கம்மாள் இருக்குது ஆனால் அங்காளம்மன் இருக்கே தவிர அங்காள அப்பன் கிடையாது இன்னும் சொல்ல போனால் எங்கள் கொங்க பகுதியில் பொங்காளம்மன் இருக்குது இருக்குது கொங்கத்தை ஆளுமை செய்கிற அம்மன் கொங்காளம்மன் கொங்கணி கொங்கானர் ஆமாம் அப்படின்னா கொங்கண சித்தர்ன்னு கூட ஒரு சித்தர் இருக்காரல ஆமாம் கொங்கம் என்றாலே மேடான பகுதின்னு ஒரு பொருள் இருக்குங்க கொங்கம் என்றால் ஒரு மு நிறைய பொருள்கள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான பொருள் என்னென்னா தங்கத்துக்கு கொங்கம்னு ஒரு பேர் இருக்குது தேனுக்கு கொங்கம்னு ஒரு பேர் இருக்குது இளமைக்கு கொங்கம்னு ஒரு பேர் இருக்குது மேடான பகுதிக்கு கொங்கம்னு பேர் இது இத்தனையும் கொங்கம்ங்கிற ஒத்த சொல்லுக்குள்ள வரும் இப்போ நம்ம கொங்கத்தை பற்றி வரல தாய் தமிழ் ஏன் தந்தை தான் தந்தை வழி எடுத்துக்கிறோம் ஆனால் தாய்மொழி தாய் நாடுன்னு சொல்கிறோம் உலகத்தில் வரப்போற சண்டையே இனி வருங்காலத்தில் தான் ஐரோப்பியர்கள் தாய்மொழின்னு சொல்ல மாட்டான் தந்தை மொழின்னு தான் சொல்லுவான் தந்தையர் நாடுன்னு தான் சொல்லுவான் தந்தையர் பூமி தந்தையர் தேசம்னு தான் சொல்லுவான் நம்ம தான் நம்ம இல்லை நம்ம கூட நம்ம உலகத்துல எழுபது அறுபத்தஞ்சு எழுபது விழுக்காடு நாடுகள் என்ன சொல்லுவாங்க தங்கள் மொழியை தாய்மொழின்னு தான் சொல்லுவாங்க தங்கள் நாட்டை நாடுன்னு தான் சொல்லுவாங்க தங்கள் நிலத்த தாய் நலம்னு தான் சொல்லுவாங்க இந்த ஐரோப்பியர் பகுதி அவங்களால் உருவாக்கப்பட்ட பகுதிகளில் தான் தந்தையர் நாடு தந்தையர் மொழி இப்படிலாம் சொல்லுவாங்க அப்போது ஆனால் இதுக்கு நீங்கள் கேட்டதுக்கு எங்கே சான்று இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியத்தில் சான்று இருக்குது தொல்காப்பிய கற்பியல்ல என்ன சொல்லுதுன்னா கற்பெனப்படுவது கரணமுடு புணர கொளற்குரி மரபின் கிழவன் கிழத்தியை கொடைக்குறி மரபினர் கொடுப்ப கொள்வதுவே அப்படிங்கிறது பாட்டு இதில்னா கொடுக்கிற மரபு ஒன்று கொள்ளுகிற மரபு ஒன்று இப்போது ஒரு வீட்டுக்கு ஒரு மருமக மோ குறிப்பாக மூத்த மருமகள் வரும்பொழுதே என்ன ஆயிடுறாங்கன்னா அந்த மருமகள் தான் அந்த வீட்டினுடைய தலைவி மாதிரி ஆயிடுறாங்க அவங்களுக்கு தான் குறிப்பாக எங்கள் குடி எங்கள் குளத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கல்லூரியில் ஒரு பல்கலையில் சொல்லிக் கொடுக்காத ஒரு மரபை ஒரு சடங்கை ஒரு வரலாற்றை ஒரு சடங்கு வழியாக கடத்துவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கல்யாண நிச்சயதார்த்தம் ஆகுது அப்படின்னா அந்த கல்யாண வீட்டில் அந்த பெண் வீடுன்னு மாப்பிள்ளை வீட்டை கேள்வி கேட்பாங்க அவையில் அந்த நிச்சயதார்த்தம் அவை அந்த பெரியவர்கள்லாம் பொண்ணு பக்கம் மாப்பிள்ளை பக்கம் ரெண்டு ரெண்டு வீட்டு பெரியவங்களும் உட்காந்து பேசுவாங்க அந்த அவையில் இந்த பையன் வீட்டு இப்போ கொழுந்தனாருக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சிங்க அண்ணி வந்து பதில் சொல்லுவாங்க என்ன சொல்லணும்னா உன் நாடு என்ன அந்த வீட்டோட நாடு என்ன கூட்டம் என்ன குளம் என்னன்னு சொல்லணும் சொன்னா தான் அந்த அவையில் மரியாதை இல்லைன்னா சொல்லணும் சொல்லணும் குறிப்பாக அந்த வீட்டு அம்மா மாமியார் சொன்னால் போதும் ஆனால் மருமகள் வந்துவிட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அந்த மாமியார் அந்த மருமகளுக்கு அந்த செய்தியை கடத்திடணும் இப்படி தான் காலங்காலமாக காலங்காலமாக வரலாறு கடத்தப்பட்டு வந்து கொண்டே இருக்குது இன்னும் போனா அதை வெளிப்படையாக சொல்லணும்னா தாய் பெண் வந்து நமக்காக ஈகம் பண்ணுறா தியாகம் பண்ணுறா விட்டு கொடுக்குறா என்ன பண்ணுறா அவள் பிறந்து பதினாறு வயது இருபது வயது இருபத்தஞ்சு வயது வளர்ந்த ஒரு நிலையிலிருந்து சொல்லப்போனால் நிறைய பேசப்பட்டது தான் பிடுங்கி கொண்டு வந்து இன்னொரு இடத்துல நட் அது வந்து வேர் பிடிக்குது இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு இடத்துல போய் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு அல்லது ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு அல்லது ஒரு ஒரு துறையில் இருந்துட்டு இன்னொரு துறைக்கு போய் நம்ம அதை அது முழுக்க மாறுறதுன்னா அது நம்மளுக்கு பெரிய கடினமாக இருக்கும் விட்டுட்டு ஒடியாந்துருவாங்க பல பேர் இது நம்மளுக்கு சரி வராது அப்படிங்கிற அளவு பேர் ஆனால் ஒரு பெண் அப்படி இருக்க முடியாது அவள் ஈகம் பண்ணுறாள் அப்போது நான் இது ஏன் தாய்மொழின்னு வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு காலம் ஒரு காலம் இருந்தது அந்த காலத்தில் உலகத்தில் ஆம்பளையே கிடையாது

ஓ அந்த கருத்தரிப்பு மையத்தை பற்றி பேசுகிற மாதிரி தெரியுது இந்த பாட்டு ஆம்பளையே இல்லாமல் குழந்த பிறகு ஓஹோ ஆமாம் ஓ அப்படிலாம் இருக்குங்களா ஆக உலகத்தில் வந்தீங்க ஒரு பாவாணர் வந்து ஐம்பது லட்சம் ஆண்டுகள்னு சொல்றாரு முதல் மாந்தன் தோன்றி ஐம்பது லட்சம் ஆண்டுகள் இருக்கணும் அப்படிங்கிறாரு உலகம் வந்து இப்போ தான் இருபது இருந்து முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு வந்திருக்குது ஆண்டுகள் முதல் மாந்தன் உருவாக உருவான காலகட்டம் ஆமாம் ஐம்பது லட்சம் லட்சம் இது வந்து பாவாணர் சொல்கிற செய்தி ஆனால் உலகம் வந்து இப்போ தான் இருபது லட்சம் தான் சொல்லிட்டு இருந்தது இவ்வளோ நாள் இருபது ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இப்போ இருபத்தொன்னாம் நூற்றாண்டு தொடங்கின பிறகு தான் ஒரு பதினஞ்சு லட்சத்தை இருக்குது இப்போ தான் முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு வந்திருக்குது ஆனால் பாவானர் எப்போ சொல்லிட்டு போயிட்டார் குறைஞ்சது ஐம்பது லட்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்போது அந்த ஐம்பது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கின அந்த முதல் மாந்தம் என்பது கண்டிப்பாக ஆண் கிடையாது பெண்ணு தான் முதல் மனிதன் என்பது பெண்ணு தான் அது ஏன் இன்னு போட்டால் இது எப்படி பெண்ணுக்கு ஆனது ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னு வந்து ஓர்மையை குறிப்பது இன்னும் வந்து ஆண்மையை குறிப்பதுன்னு நீங்கள் தவறாக எடுத்துக்கிட்டீங்க அவன் இவன் எவன் உவன் என்றால் இன்ன என்றால் ஆண்மையை குறிப்பது தான் அது நமக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் சில இலக்கணங்கள் வந்து என்ன சொல்லுதுன்னா இன்னும் வந்தால் அது வந்து ஓர்மை அப்படின்னு சொல்லுது இப்போ சீவன் சிவன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களை ஆண்மையை குறிக்கலை ஆம்பளையை குறிக்கலை அது ஓர்மையை குறிக்குது சீவன் அப்படின்னா ஒரு உயிர் சிவன் அப்படின்னா ஒரு உயிர் அது ஆம்பளை அப்படின்னு இன்றைக்கி உங்களுக்கு கற்பிக்கப்பட்டுருச்சு அப்படி கிடையாது இதுக்கு சான்று எங்கேருந்து காட்டலான்னா தொல்காப்பியத்தில் காட்டலாம் என்ன சொல்லும்னா ஓரறிவதுவே உற்றறிவதுவே ஈரறிவதுவே அதனுடன் நாவே மூவறிவதுவே அவற்றுடன் மூக்கே நாலறிவதுவே அவற்றுடன் கண்ணே ஐயறிவதுவே அவற்றுடன் செவியே ஆறறிவதுவே அவற்றுடன் என்னங்க சொல்லுதுங்க மணநே மல ஆமாம் மனமே சொல்லலை மனநே இன் அப்போ இன்னும் வந்தால் அது வந்து ஓர் மெயின்னு பொருள் ஒவ்வொருத்தரையும் சொல்கிறது அப்படி இன் அந்த முதல் மாந்தன் அப்படிங்கிறது பெண்ணு தான் ஆண் கிடையாது அந்த பெண்ணு தான் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு ஆணை உருவாக்குவதற்காக இயற்கையிடம் கடுமையாக போராடி இருக்கணும் அல்லது இயல்பாக அது உருவாகியிருக்கணும் அப்படி உருவான ஆணை கூட அது ஆண் அப்படின்னு அவள் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு பல ஆயிரம் வருஷம் ஆகிருக்கும் இப்படி தான் மாந்தவளம் வளர்ந்துருக்கு அப்போ அந்த வகையில் நம்ம வந்து தாய்மையை விட முடியாது ஆனால் ஆண் உருவாயாச்சு பானும் பெண்ணும் கலந்ததுதான் வாழ்க்கை அறிவும் உணர்வும் கலந்தது தான் வாழ்க்கை ஆனால் உலகம் நம்மளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா அறிவு மட்டும்தான் தேவை உணர்வு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்க அண்மைக்காலம் ஒரு ஐநூறு ஆண்டுகளில் உருவாக்கிடுச்சு உலகம் நம்ம தமிழுக்கு முகம் இப்படி ஒத்துக்க முடியாது அறிவுக்கு எவ்வளவு முதன்மையான இடம் கொடுக்குறீங்களோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதுபோல் உணர்வுக்கும் கொடுத்து தான் ஆகணும் நீங்கள் நீங்கள் அறிவு அறிந்ததை வந்து வெளிய சொல்லிடலாம் விவரிச்சு சொல்லிடலாம் இதை நான் இப்படி அறிந்து கொண்டேன் ஆனால் உணர்ந்ததை வந்து அவ்வளோ எளிதாக சொல்றது ரொம்ப கடினம் உணர முடியும் ஓ இது தான் இதுதான் இது உணரலாம் ஆனால் அதை விளக்குவது ரொம்ப கடினம் ஆமா அது எதிராளி உணர்ந்துக்குவாங்களான்னு தெரியாது குறிப்பா இப்படி சொல்கிறேனே நான் ஏன்னா நானும் ஏதோ கருப்பு சட்டை போறதெல்லாம் பகுத்தறிவு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோன்னா அப்படி அந்த அந்த பகுத்தறிவாளர்கள் சொல்லிக்குவாங்க கருப்பு சட்ட பகுத்தறிவாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா கடவுள் இல்லை அதுதான் பகுத்தறிவுபாங்க அது பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு பகுத்தறிவுலாம் தேவையே கிடையாது இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் உங்கள் நீங்கள் சொல்கிறது கேட்டு நானும் ஆமாம் இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம் ஆனால் இருக்குது என்று காட்டுவதற்கும் நிறுவுவதற்கும் அதை விளக்குவதற்கும் தான் பகுத்தறிவு தேவை இந்த பகுத்தறிவு நம்ம சித்த மரபில் இருக்குது அதுதான் உண்மையான பகுத்தறிவு கடவுள்னா என்ன தெய்வம்னா என்ன இறைனா என்ன ஆண்டவனா என்ன சாமின்னா என்னங்கிறத விளக்கிறது தான் பகுத்தறிவு தவிர அதுக்கு தான் பகுத்தறிவு தேவையே தவிர இல்லைன்னு சொல்கிறதுக்கு பகுத்தறிவே தேவையில்லை அதுபோல் அந்த முதல் மாந்தன் அப்படிங்கிறத நம்ம இப்போ வரைக்கும் ஒரு மெய்யியல் கோட்பாடாக வச்சுட்டுருக்குறோம் நான் இந்த கோயிலில் கூட பார்த்தேன் அந்த கோபுரத்தில் ஒரு இடத்துல பார்த்தேன் அந்த ஏழு பெண்கள் இருப்பாங்க ஏ ஏழு கன்னிமார்ன்னு சொல்லுவாங்க அது ரெண்டு சுழியின் கிடையாது மூணு சுழியின் ஆமாம் ஏன்னா கன்னி என்றால் ஒன்றோடய ஒன்று ஒன்றோடு ஒன்று இந்த தொடர் கண்ணிகளாக இருப்பது ஒரு செயின் இருக்குன்னு வச்சுங்களேன் இரும்பு சங்கிலி அதெல்லாம் இருக்குல்ல அது எப்படி இருக்கும் ஒன்றோட ஒன்று கோர்ட் இருக்குங்களா அதுக்கு பேர் கன்னி அது ஒவ்வொன்றுக்கும் பேர் கன்னி மூணு சுழி எண்ணி அந்த மாதிரி ஏழு கன்னி ஏழு கன்னி மார் அப்படிங்கிறது தான் அதோட பேர் இன்னும் அதுக்கு முன்னாடி போனோம்னா எட்டு லக்குமிகள் இருக்காங்க அஷ்டலட்சுமின்னு சொல்லுவாங்க எட்டு லக்குமிகள் இருக்காங்க ஏழு கன்னிமார் இருக்கிறாங்க ஆறு கார்த்திகை பெண்கள் இருக்காங்க இதெல்லாம் பெண்கள் மட்டுமே இந்த உலகத்தில் ஒரு காலத்தில் இருந்தாங்க என்பதை காட்டுகிற ஒரு ஒரு குறியீடுகள் தான் அதெல்லாம் அது போல தானால் நம்ம ஆளு என்ன பண்ணிட்டானுங்க அதையெல்லாம் வீழ்த்திற மாதிரி எட்டு லக்குமி தானே ஏழு கன்னிமார் தானே ஆறு கார்த்திகை பெண்கள் தானே நாங்கள் பாரு பத்து அவதாரம் அப்படின்னு மச்ச அவதாரம் சிம்மா அவதாரம் பன்னி அவதாரம் எவ்வாறு ஆக என்னென்னமோ அவதாரம்னு சொல்லி பத்து அவதாரம் காட்டுறான் ஆனால் அது வந்து பெருசாக எங்கேயும் கிடையாது நீங்கள் பத்தாவதாரம் வாயில் சொல்லிக்கலாமே தவிர தசாவதாரன்னு சொல்லிக்கலாமே தவிர எங்கேயாவது கோயிலில் குறியீடுகளாக இருக்கா இப்போ இப்போ ஏழு கன்னிமார் என்பதும் ஆறு கார்த்திகை பெண்கள் என்பதும் எட்டு லக்குமிகள் என்பதும் நமக்கு இருக்குது நீங்கள் கோயில்களில் பார்க்கலாம் குறிப்பாக நம்ம வேளாண்மை செய்கிறவங்க அவங்க ஒரு வேளை காட்டுக்குள்ளே கொஞ்சம் நகரத்தை ஒட்டிய புறப்பகுதிகளில் இருந்தாங்கன்னா அவங்க வயக்காட்டில் ஒரு சாமி வைக்கணும்னு முத முத முடிவு பண்ணாங்கன்னா அவங்க காட்டுக்குள்ளே அவங்க தோட்டத்தில் கண்டிப்பாக அந்த ஏழு கற்கள்தான் வைப்பாங்க அந்த ஏழு கற்களை ஏமைக்கிறோன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் அது ஏழு கன்னிமாருடைய ஒரு வடிவந்தான் அது ஒரு ஏழு கற்களை வச்சு வணங்குவாங்க பார்த்திங்கன்னா அதே மாதிரி தமிழருடைய குலதெய்வங்களுக்குள்ளே எல்லா கோயில்களுக்குள்ளேயும் ஏழு கன்னிமார் இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்படி இல்லாமல் இருக்குதுன்னா அது நாம் கொஞ்சம் யோசிக்கணும் அது பிற்காலம் ரொம்ப பிற்காலத்தில் உருவான குலதெய்வமாக இருக்கும் கண்டிப்பாக ஆதிக்குடிகளுடைய எல்லா கோயில்கள்லேயும் ஏழு கன்னிமார்க்குன்னு ஒரு இடம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அப்போ அந்த ஏழு கன்னிமார் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் ஆண்களே இல்லாத ஒரு காலம் இருந்தது அப்படிங்கிற அந்த அந்த வரலாற்று செய்தியை இன்னைக்கு வரைக்கும் நாம் அந்த ஒரு 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 குறியீடாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த ஆணாதிக்கம் வந்து உலகத்திலேருந்து நம்ம மேலே வந்து திணிக்கப்பட்டது தான் அப்படி திணிக்கப்பட்டதனுடைய வெளிப்பாடு தான் சைவ சமயம் சைவ சமயத்தை நம்ம ஏற்றுக்கிட்டதே ஒரு ஆணாதிக்கத்தை ஆண இதை ஏற்றுக்கிட்டதாக தான் பொருள் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படி நாம் வந்து ஒரு காலமும் இருந்தது இல்லை ஆமாம் உடன்பட்டு ஆணுக்கு நானுன்னா பெண்ணு வந்து ஆணுக்கு பெண் அடிமை அப்படிலாம் நம்ம ஒரு காலமும் இருந்தது இல்லை அவங்களுக்கான உரிமைகளை கொடுத்து அவங்களுக்கான எல்லாவற்றையும் நம்ம இன்னும் சொல்லப்போனால் கொடுக்குறது என்ன நம்ம என்ன அவங்களுக்கு கொடுக்குறது என்ன அவங்க நீங்கள் கொடுக்கலன்னா எடுத்துக்குவாங்க இது இப்போ மீண்டும் திரும்பிக்கிட்டு இருக்குது உலகம் இன்னைக்கு ஆமாம் இப்போ மறு கட்ட உலகமே வந்து மறு கட்டமைப்புக்கு உள்ளாகிட்டு இருக்குது ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகமய ஊதாரியம் யூத கூட்டல் ஆரியம் அப்படிங்கிற ஊதாரியம் உலகத்தை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கட்டமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அழகாக திட்டமிட்டு அமைச்சிருச்சு ஆனால் இங்கே வந்து திட்டமிடல்லாம் தேவையே இல்லைங்க திட்டமிட்ட தேவைன்னு நினைக்கிறாங்க தேவைன்னு நம்ம மேலே ஒரு 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 கருத்து உருவாக்கத்தை திணிச்சிட்டாங்க நம்ம மேலே திட்டமிட்டு வாழணும் உங்களுக்கு வருவாய் இவ்வளோ வந்தால் நீங்கள் இப்படி திட்டமிட்டு செலவு பண்ணணும் இதெல்லாம் ஒரு கருத்து உருவாக்கமே தவிர இது இறக்கிக்கு பொருந்தவே பொருந்தாது நீங்கள் திட்டமிட்டு ஒரு வேலையை செஞ்சால் அதில் கண்டிப்பாக வந்து குளறுபடிகளும் தோல்விகளும் அதனால் விரக்தியும் உள்ள உளைச்சலும் ஏற்பட்டே தீரும் ஆனால் ஆழமாக எண்ணி செய்கிற எதுவுமே நல்லபடியாக நடந்துடும் ஆழ எண்ணுதல் வேறு திட்டமிடுதல் வேறு இந்த ஊதாரிகளுக்கு வந்து யூதக்கூட்டல் ஆரியம் ஊதாரியம் அதாவது இலும் நாட்டி அல்லது கார்ப்பரேட்டுகள் அல்லது பெரும் முதலாளிகள் எப்படியானா வச்சு ஏகாதிபத்தியங்கள் வளர்ந்த நாடுகள் எப்படி வேணா இவங்களுக்கு வந்து திட்டமிட தெரியுமே தவிர ஆழ எண்ணம் தெரியாது ஒரு நல்ல எண்ணத்தை ஆளை எண்ணி செய்யணும் தெரியாது அவங்களுக்கு தான் செய்வாங்க திட்டமிடுதல் எப்பொழுதுமே தோற்கும் அப்போ திட்டமிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடந்த ஐநூறு ஆண்டுகளில் அறிவு தான் உலகத்தில் பெருசு அப்படிங்கிறது அறிவு தான் பெருசுன்னு ஏற்றுக்கும் பொழுது என்னாகும்னா ஆம்பளை தான் பெருசுங்கிற இடத்துக்கு வந்து நிற்போம் இப்போ ஆண்மை தான் பெருசு அப்படின்னா அறிவு தான் பெருசுங்கிற இடத்துக்கு தான் நம்ம போய் நிற்போம் இன்றைக்கும் பாருங்கள் உணச்சி வசப்பட்டு உணச்சி வசப்பட்டு பேசலாம்பா உணர்வாக பேசலாம் அது வாழ்க்கை கேடு ஒத்துமை ஏதோ அர்த்தத்துக்கு ஒத்துருமா இது அது இதாகுமா அதாகுமாம்பாங்க அப்போது நீங்கள் எங்கே நாம் இதை தோத்தோம்னா உணர்வுகளை நாம் எப்போ மதிக்க கற்றுக்கலையோ அங்கே நாம் தோற்கடிக்கப்பட்டிருக்கோம் வீழ்த்தப்பட்டிருக்கோம் அப்ப உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும்னாவே பெண்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்கணும் பெண்மைக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்போது நீங்கள் சும்மா ஒன்றும் வெறுமனே நீங்கள் உருவாக்கின மொழிக்கு ஒன்றும் நம்ம தாய்மொழின்னு பெயர் வச்சுக்கலை நம்ம உருவாக்கின மொழிக்கு நம்ம தாய்மொழின்னு பெயர் வைக்கலை உண்மையிலேயே அவங்க தாய்கள் ஒரு பெண்கள் உருவாக்கின மொழி தான் அது உலகத்தில் முதன் முதல்ல கண்டுபிடிப்புகள் எல்லாமே பெண்களுக்கு பெண்கள் தான் நீங்கள் வேளாண்மையாகட்டும் கட்டடக் கட்டுமானமாகட்டும் இப்படி அனைத்தையும் கண்டறிந்தவர்கள் முதல்ல வந்து பெண்களாக தான் இருப்பாங்க காலப்போக்கில் என்ன பண்ணுவாங்க பெண்கள் எப்பொழுதும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய அண்ணன் தம்பிக்கு தன்னுடைய கணவனுக்கு தன்னுடைய அப்பனுக்கு தங்களுடைய அனைத்தையும் ஈகம் பண்ணுவாங்க அப்படி ஈகம் பண்ணினாங்க அதனால் நாமளும் அந்த மொழியை எடுத்துக்கிட்டு ஏதோ அந்த மொழியே வந்து நம்ம தான் கண்டுபிடிச்சோம் இந்த மொழியை நம்ம தான் உருவாக்கணுங்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் பரவாயில்ல நம்மளுடைய பங்களிப்பும் கண்டுபிடிப்பும் ஆண்களுடைய பங்களிப்பும் அதில் இருந்திருக்கலாம் ஆனாலும் கூட அதுக்கான விதை போட்டவங்க அதை தொடங்கி வச்சவங்க அதுக்கு விருத்தம் போட்டவங்க விருத்த அம்பிகை தான் விருத்தீஸ்வரன் கிடையாது பழமலை நாதர் கிடையாது விருத்த அம்பிகை தான் இப்போ தாய் தான் தாய் தான் உலகத்துக்கு மூத்தது இதை நாம் புரிஞ்சுக்கணும் இதை இதை புரிஞ்சிக்கல இதை புரிஞ்சு இது இது என்ன சொல்கிறது ஒரு ஒரு திருமந்திர பாட்டு ஒன்று இருக்குது ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் ஆங்காரி ஆகிய ஐவரை பெற்றிட்டு ரீங்காரத்துள்ளே இனிதிருந்தாளே இது இதுவரைக்கும் உலகம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு கண்டுபிடிக்காத ஒரு நுண்ணிய அறிவியல் இதுக்குள்ளே இருக்குது என்னென்னா ஐன்ஸ்டைன் அவனுடைய தொடர்ந்து வந்த ஸ்டீவன் ஹாப்கின்ஸ் இவங்க இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க கடவுள் துகள் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க அது என்னென்னு கேட்டால் பிளாக் ஹோல் ஒயிட் ஹோல்னு சொல்கிறாங்க அதை தமிழ் படுத்தணும்னா கருந்துளை வெண்துளை ஆனால் இந்த வானத்தில் பசுந்துளைன்னு ஒன்று இருக்குது ஆமாம் இப்போ நான் சொன்னேன்னே திருமந்திர பாட்டு தான் சொல்லுது அது க்ரீன் ஹோல்னு சொல்லலாம் நம்ம ஆனால் அவங்க வந்து எதன் வெயிலட் ஹோலோ ஏதோ சொல்கிறாங்க பிளாக் ஹோல் கருந்துளை ஒயிட் ஹோலுங்கிறது வெண்துளை அங்கே ஹீலியம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இது பேர் பசுந்துளை இந்த பாட்டை என்ன சொல்லுது திருமந்திர பாட்டு ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை உடையவள் ஆங்காரி ஆகிய ஐவரை பெற்றிட்டு இந்த ஆங்காரி ஆகிய அப்படிங்கிற சொல்லுவீர்கள் இல்லையா இதைத்தான் என்ன சொல்லுவீங்க பெருவெடிப்பு கொள்கை பெருவெடிப்பு கொள்கைன்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா அதைதான் ஆமாம் சொல்றாங்கல்ல இதை தான் அந்த பாட்டு சொல்லுது ஆங்காரியாகியே ஐவரை பெற்றுட்டு ஐவர்னா யாரு நிலம் நீர்த்தி வழி வானம் இந்த ஐவரையும் பெற்றுட்டு ரீங்காரத்துள்ளே இருந்தால் அதான் பசுந்தொலை அமைதியாக வானத்தில் உழவிட்டு இருக்குது அப்படிங்கிறது இந்த பாட்டோட பொருள் அப்போ தாய் தான் இந்த உலக இந்த ஐம்பூதத்தை பெற்றெடுத்ததே பெண்மை தான் தாய்மை தான் அப்போ இதுக்கு நீங்கள் தாய் நீங்கள் சொல்ல தாய் பூமின்னு தானே நம்ம சொல்கிறோம் மொத்த உலகத்தையும் நீங்கள் தாய் பூமின்னு தான் சொல்லணும் ஐயா தந்தை தந்தை வழி அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஒரு இப்போ ஏன் வந்து ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து எப்படி தாய் ஒருத்தி தான் இருக்க முடியுமோ அதுபோல் அறிவியல் பூர்வமாக தந்தையும் ஒருத்தம் தான் இருக்க முடியும் நீங்கள் நான் ஏற்கனவே பேசின செய்தி தான் இதே காணொலியில் பேசியிருக்கிறோம் இருந்தாலும் மறுபடியும் ஒரு முறை பேசுகிறோம் பதினஞ்சாவது நாள் சரியாக அந்த கருமுட்டை ஒரு அடுத்த அடுத்த படிநிலை மலர்ச்சிக்கு அதாவது பரிணாம வளர்ச்சிக்கு தயாராக இருக்கும் அது அடுத்த பரிணாம வளர்ச்சியாக இன்னொரு உயிராக மாறப்போகுதா அல்லது அப்படி மாறாமல் வெறுமனே உதிர்ந்து போகுதா அப்படிங்கிறது அந்த ஆணுடைய உடலுறவு கொள்ளுங்கிற அந்த பால் உணர்வு பால் உறவின் பொழுது ஆணுடைய அந்த உயிர் அணு வெந்தணு தான் முடிவு பண்ணும் என்ன பண்ணுறதுன்னு அது அடுத்த நிலைக்கு போய் இன்னொரு உயிராக மாறுறதா இல்லை அது உதிர்ந்து போகிறதா அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணுறாங்க ஆணுடையது தான் முடிவு பண்ணுது அப்போது ஒரு ஆண் தான் ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு தந்தை தான் ஒரு தாய் தான் இருக்க முடியும் அப்போது ரெண்டு பேத்துக்கும் அதில் பங்களிப்பு இருக்குது தாய்க்கும் ஒன்றும் குறை கிடையாது தந்தைக்கும் ஒன்றும் குறை கிடையாது ஆனாலும் கூட அந்த 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 தாய் நீங்கள் தாய்ங்கிறத வந்து நீங்கள் அப்பா வந்து டே இவ தாண்டாங்க அம்மா இவ தாண்டாங்க அம்மான்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை அது இயல்பாக புரிஞ்சிக்கிட்டு போயிடும் ஆனால்

அதாவது தாய் மற்ற இல்லை இந்த குடியரசியல் இந்த மொழி இன அரசியலுக்குள்ளே நான் வந்து உள்ள நுழைய விரும்பலை ஒன்று இன்னொன்று இதை நான் ஏற்றுக்கவும் இல்லை மனதார ஏற்றுக்கலை ஆனாலும் நான் அதெல்லாம் ஆய்வு பண்ணி ஆய்வு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு குடிக்கு என்ன பண்பு இருக்குது ஒரு மொழிக்கு என்ன பண்பு இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் நீங்கள் இப்போது சொல்லப்போனால் இன்றைக்கி நீங்கள் எழுதிட்டுருக்கிறீங்களே ஒரு எழுத்து எழுத்துரு ஆ கா சா எழுதுறீங்களே இந்த எழுத்து உருவாக எழுத்துருவ உருவாகணும் யாரு இன்றைக்கி நம்ம இருக்கிறோமே இந்த எழுத்துரு உருவாக்குனது யாரு எழுதிட்டு உருவாக்கினது வீரமாமுனிவர்னு சொல்லப்போகிற ஜோசப் பெஸ்கி அவன் உருவாக்குனது அந்த எழுத்துரு ஒரு இத்தாலியன் நினைக்கிறேன் அவர் ஐரோப்பியன் இத்தாலியன் அவன் உருவாக்கின எழுத்தை தான் நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க இப்போ ஆமாம் என்ன சொல்லப்போனால் கலப்பரர் படையெடுப்புக்கு பிறகு உருவான வட்டெழுத்து அந்த வட்டெழுத்துலேருந்து உருவானதான் இன்றைக்கி இருக்கிற தமிழ் எழுத்து அப்போ உண்மையான தமிழ் எழுத்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அந்த பக்கம் தான் இருக்குது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் தொல்காப்பியம் செல்லுகிற அந்த எழுத்து உருவோ எழுத்து இலக்கணத்தோடு பொருந்தி போகிற எழுத்து இன்றைக்கி இருக்கிற எழுத்து இல்லை இது எதுக்கு இந்த இடத்துல நீ சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எழு இப்போ எழுத்துக்கள்லேயே வந்து ஆண்பால் எழுத்து பெண்பால் எழுத்துருக்கு தெரியும் தானே உங்களுக்கு இப்போது இப்போது மெய் எழுத்துன்னு இருக்குது உயிர் எழுத்துன்னு இருக்குது இல்லைங்களா சொல்லப்போனால் எப்படி இது விளக்கலாம் அப்படின்னா இப்போது ஒரு ஏவுகணை விடுறாங்க இல்லையா வானத்தில் ஏவுகணை விட்றாங்களா ராக்கெட் விட்றாங்களா இது ஒரு ஒரு தூரம் ஒரு குறிப்பிட்ட தூரம் போகிற வரைக்கும் அதை ஒரு 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 இருந்து ஒரு ஒரு இன்ஜின் தள்ளிக்கிட்டே போந்துடுங்களா பார்த்துருக்கீங்களா ஆமாம் அது குறிப்பிட்ட தூரம் போனோன்னா அது கழுண்டு தனித்தனியாக போயிடும் அப்புறம் அதுக்கு மேலே அது வேறு ஒன்றா பயணிச்சிகிட்டே இருக்கும் அது ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோம்னா என்ன பண்ணுவோம் அதுவும் பிரித்து விட்டு அது இருக்கும் இப்படித்தான் இந்த தாளங்கள் கூட நான் சொன்னேன்ல இந்த தாளங்கள் கூட பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு தாளங்கள் இருக்குது ஒரு ஒன்னாந்தாளம் ஒன்று ரெண்டாம் ரெண்டாந்தாளை ரெண்டு மூணு மூணாந்தாளை ரெண்டு அஞ்சு நாலாம் தாழம் மூணு எட்டு அஞ்சாந்தாளம் மூணு எட்டு மூணு பதினொன்று ஆறாம் தாளமும் ஏழாந்தாளமும் ஏழு ஏழு பதினாலு பதினாலும் பதினொன்றும் இருபத்தஞ்சி எட்டாந்தாளம் எட்டு இருபத்தஞ்சும் எட்டும் முப்பத்தி மூணு மொத்தம் முப்பத்தி மூணு தாளம் ஆனால் நம்ம கணக்கில் என்ன சொல்கிறோம் முப்பத்தி ரெண்டு தான் சொல்கிறோம் ஆனால் இப்போ எங்கே எந்த தாளம் இல்லாமல் போச்சு எந்த தாளம் இல்லாமல் போச்சுன்னு கேட்டிங்கன்னா முதல் தாளம் ஒன்றாந்தாழம்னு சொன்ன பாருங்க அது வந்து தனித்து இயங்காது எல்லாத்தோட சேர்ந்து தான் இயங்கும் ஆமாம் அப்போது அப்போ என்ன ஆகுது அது ஒன்று குறையுது தாளம் என்னவோ முப்பத்தி மூணு தான் ஆனால் என்றைக்கு எத்தனை முப்பத்தி ரெண்டு தான் ஒன்றாந்தாளம் எல்லாத்தோடவும் சேர்ந்து இயங்கும் அது தாய்ப்பண்கள் அப்படின்னு சொல்கிறோம் தாய்ப்பண்கள் அதுக்கு பாலைகள்னு பேர் வச்சுருக்காங்க தாய்ப்பாலைகள் பண்களின் தாய்கள் பாலைகள் பாலைகள் இந்த பாலையில் பார்த்திங்கன்னா எட்டு பாலைகள் இருக்குது எண் பாலைகள் இருக்குது ஆயப்பாலை செவ்வழிப்பாலை திரிகோணப்பாலை அல்லது முக்கோணப்பாலை சதுரப்பாலை கீழ் மேல் செம்பாலை இந்த சதுரப்பாலைக்கான ஆட்டத்துக்கு பேர் தான் சதுராட்டம் அதுதான் இவங்க சதுராட்டம் பரதம் அப்படி இப்படின்லாம் பேசிக்கிறாங்க அது சதுரப்பாலை சதுரப்பாலை அஞ்சாவது கீழ்மேல் செம்பாலை ஆறாவது அரும்பாலை ஏழாவது செம்பாலை எட்டாவது வட்டப்பாலை எட்டு பாலைகள் எண் பாலைகள் இருந்தாலும் கூட கணக்குக்கு ஏழு பாலைகள் தான் ஏன் ஏன்னா ஆயப்பாலை அந்த முதல் பாலை இருக்குது அது எல்லா பாலைகளோடும் சேர்ந்து இயங்கும் தனித்து இயங்காது அது போல தான் இது எப்படி ஆயப்பாலை முதலில் பிறந்தது என்றாலும் கூட மற்ற எல்லா பாலைகளோட சேர்ந்து இயங்கமே தவிர தனித்து இயங்காதோ அதுபோல இந்த முதல் மாந்தனாக உருவான இந்த பெண் உருவானதனவோ முதல்ல தான் என்றாலும் கூட ஆணை தவிர்த்து தனித்த இயங்காது அது ஆமாம் ஆனாலும் முதல்ல உருவானது அதுதான் இதுக்கு இன்னொரு சான்று சொல்லணும்னு கேட்டிங்கன்னா பனை விதை ஆமாம் பனை விதையில் நாலு கண் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுங்களா ஒரு கண் இருக்கும் ரெண்டு கண் இருக்கும் மூணு கண் இருக்கும் நாலு கண் இருக்கும் அந்த கண்ணுன்னு சொல்லுவோம் அந்த நோண்டி திங்கிற நொங்க அது ஒத்த கண் இருக்குங்கள ஒரே ஒரு கண் மட்டும் இருக்கும் அது வந்து பெண்ணு தான் பெண்ணு தான் ரெண்டு கண்ணு இருக்கும் அப்படி இருந்தால் ஒன்று ஆணு ஒன்று பெண்ணு மூணு கண்ணு இருக்கும் அப்படி இருந்தால் ரெண்டு பெண்ணு ஒன்று ஆணு நாலு கண்ணு இருந்தால் ரெண்டு ஆணு ரெண்டு பெண் ஆக தொடக்கம் என்பது தாய் தான் ஆனால் கால ஓட்டத்தில் என்ன பண்ணுறான்னா அவள் தன்னையே வருத்தி அடுத்த உயிரை வாழ வைக்கிறாள் அப்படி ஆனால் அதே நேரத்தில் தாய் இல்லாமல் தந்தை இல்லை தந்தை இல்லாமல் தாய் இல்லை ஆக கால ஓட்டத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இது இது இதை நம்ம வந்து மறுக்க முடியாது அதுக்காக இது தாய் சமூகம் தான் தந்தை வெளிச்சமூகம் இந்த விவாதத்துக்குள்ளே போக வேண்டியது ரெண்டையுமே வந்து மறுக்க முடியாதுங்கிறேன் நானுமே நீங்க இப்போ பல வரலாற்று நானும் அப்படிதான் மறுத்துருக்கேன் பல நேரங்கள் இல்லை இது அப்படி கிடையாது இப்படிதான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்ப நீங்க உதாரணத்துக்கு நம்ம பேசிட்டு வந்ததே சொல்லுவோமே குறும்ப கவுண்டர் அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் குறும்ப கவுண்ட் நான் சொல்கிறேன் இல்லையே அப்போ நீங்கள் தமிழ் பேச முடியாது நீங்கள் தாய் தமிழாக இருக்க முடியாது தமிழ் மட்டும் தான் பேசுகிறீங்களா அதெல்லாம் கேட்டால் நீங்கள் கூட பதறினீங்க ஐயோ ஐயோ அப்படி அது அப்போ என்னென்னா ரெண்டையும் மறுக்க முடியாது தானே நீங்கள் இங்கே குரும்பக்கவுண்டர் த தமிழ் மட்டும்தான் பேசுகிறோம் தாய்மொழி தமிழை மட்டும்தான் வச்சுருக்குறோங்கிறதையும் மறுக்க முடியல ஏதாவது சான்று நீங்களே இருக்கீங்க இல்லை இந்த மூன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு உருவான அந்த கலப்பாள மொழியை அர அந்த அரகர கன்னடத்தை இன்றைய கன்னடத்துக்கு தாயானால் அந்த கலப்புற மொழியை பேசுகிற கவுண்டர்கள் இருக்கிறாங்களே அப்போ அது அவங்களையும் மறுக்க முடியாது தானே அதுபோல் ஒரு வரலாறு இப்போ சிவன் அப்படின்னா இப்படி அப்படி எல்லாத்தையும் தான் ஒத்துப்போ விநாயகன் அப்படின்னு ஒரு கடவுள் வழிபாடு இருக்குங்களே கானாபத்தியம் இப்போ ஆறு ஆறு சமயங்கள் நம்மளே இதுன்னு சொன்னோம் அதில் நாலாவதாக வர்றது கானாபத்தியம் கானாபத்தியம் கானாபதியம்னு சொல்லுவாங்க காணாபதியம் அப்படின்னு சொல்கிறாங்க கானாபாதியம்னு சொல்லுவாங்க கானாபதியம்னு சொல்லுவாங்க அது கணபதியம்னு தமிழ் படுத்தினா கணபதியம் அந்த கணபதி அப்படிங்கிறதுக்குள்ளே அந்த வழிபாட்டுக்குள்ளே அந்த விநாயகர் வழிபாட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நான்கைந்து இது இருக்குது என்னென்ன இருக்குது கனி கணியாதன் கனி ஆதன் கணாதன் கணநாதன் கணபதி இது ஆசீவக ஆசீவ ஆசீவ கோ கோட்பாட்டினுடைய ஒரு ஒரு பிரிவினுடைய தலைவர் அவர் கணியாதன் அந்த கன்னியாதன்கிற பேர் அதுக்குள்ளே இருக்குது ஆசீவத்தினுடைய குறியீடு யானை அது அதில் இருக்குது எதில் இந்த விநாயகர் வழிபாட்டில் இருக்குது அப்புறம் புல்லார் புள்ளார் வழிபாடுன்னு நம்மகிட்ட ஒன்று இருந்தது இருக்குது அது திருஞான சம்பந்தனுடைய நினைவு ஆமாம் இப்படி எல்லாமே சேர்ந்து தானே விநாயகன் நீங்கள் இல்லை இல்லை இது மட்டும்தான் விநாயகன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லை இல்லை அது மட்டும்தான் விநாயகன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லை இல்லை பிள்ளார் மட்டும்தான் நம்ம வழிபாடுமாங்க ஆனால் அப்படி இல்லை எல்லாம் சேர்ந்தது தான் அது போல தான் இது தாய் வழியா தந்தை வழியா தாய் வழி சமூகம் தான் உலகத்தின் முதல் சமுதாயம்னு சொல்கிறாங்களே அப்போ அதை நாம் ஒத்துக்கிறதா இல்லை தந்தை வழி தான் இப்போ அண்மைக்காலம் நம்ம மரபு அப்படி தானே இருக்குது இதை நாம் ஒத்துக்கிறதா ரெண்டையும் தான் ஒத்துக்கணும் எதையுமே தவிர்க்க முடியாது ஒத்துக்கணும் நீங்கள் தந்தை வழி சம்ம அவன் சொல்லுவான் ஐரோப்பியன் சொல்லுவான் அதை நீங்கள் அப்படியே முழுசாக ஏற்றுக்குவீங்களா ஆமாம் ஆமாம் நாங்கள் தந்தைகள் தான் எங்களை உருவாக்குனாங்க எங்கள் மொழி தந்தை மொழி எங்கள் நாடு தந்தையர் நாடுன்னு நம்ம ஒத்துக்க முடியுமா முடியாது அல்லது கேரளாவில் இருக்கிற அந்த கேவலமான தாயர் தாய் வழின்னு சொல்கிறாங்கல்ல அது ஏன் கே ஐரோப்பியனுக்கு நல்லா தெரியுதுங்கய்யா தந்தையர் மரபா தாயர் மரபா அவன் தந்தையர் தான் அப்படின்னு நிறுவ பார்க்குறான் நம்ம தாய் வழியை வந்து விடமா இருக்கிறோம் இதுதான் சிக்கலு இப்போ உலகத்துக்கு